எல்லாரும் சொல்லுவாங்க ஒரே மாதிரி படம் பண்ணுறீங்க, ஒரே கிராமத்து படம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்தாலும் அதை தாண்டி நான் கிராமத்து படம் தான் பண்ணுவேன். நான் கிராமத்தில் தான் வளர்ந்தேன், என்னை வாழ வச்சது கிராமம் தான். நான் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து நிற்கிறது என்னுடைய கிராமம், என்னுடைய கிராம மக்களும் தான். அப்போ அவங்களுக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்வா? நான் கண்டிப்பாக ஒரு படம் என் மண்ணுக்கு என் ஜல்லிக்கட்டை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் பார்த்த சின்ன வயசில் பார்த்த ஜல்லிக்கட்டை வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அவர் சொன்ன கதையும் எனக்கு ரொம்ப புரிஞ்சது. ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்க மூணு மணி நேரம் சொல்லுவாங்க, அதே தான் சொன்னார். திருப்பி கரெக்ஷன் சொல்லிட்டு வந்தும் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்து சொல்லும் போது மூணு மணி நேரம் தான் சொன்னார். நான் சொன்னேன் எனக்கு கதை தெரியும் அப்படின்னு. மூணாவதையும் மூணு மணி நேரம் எல்லா கேரக்டர்ஸும் அவர் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே அவ்வளோ இதாக வச்சுருந்தார். ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே சொன்னோடனே ஒரு சின்ன கேரக்டர் நடித்தாலும் அதுக்கு ரெண்டு சீன் தான் இருக்கும், அவங்களுக்கும் மூணு மணி நேரம் தான் சொல்லுவார். இல்லை நாங்கள்லாம் பேசுவோம் மூணு மணி நேரம் சொன்னார், எனக்கு மூன்றரை மணி நேரம் சொன்னார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ அவ்வளோ இன்வால்வாக உள்ளே வச்சுருக்க ஒரு விஷயம். அந்த இதில் வந்து நான் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் இமான் சார் மியூசிக் ரொம்ப கூடுதலாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய 20ஆம் ஆண்டுக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சாஞ்சிக்கவாவும் கொப்பன் மாமனின்னு ஒரு சாங்கு, அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நான் நாராரோட பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் வந்து நாகி சார், இதில் வந்து கிராமத்தில் ஒரு வில்லேஜ் ரோல் அவர் பண்ணும்போது எனக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு யோசிக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ அழகாக, ரொம்ப ரொம்ப நீட்டாக பண்ணார். ரொம்ப லேட் ஆகும், ஒரு மணி ரெண்டு மணி நேரம் தான் விடுவாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப அவர் எப்போதும் சீரியஸாக தான் இருப்பார். ஒருவேளை அவர் கோவத்தில் இருக்காரோ அப்படின்லாம் சொல்லுவோம். சரி அவர் பசிக்கும்ப்பா, தோசை விசெல்லாம் கொடுங்கப்பா, கவனிங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். பட் அவர் ரொம்ப கூலாக பண்ணி இதுக்கு ஒத்துழைச்சார். ஏன்னா எல்லோரும் உழைக்கும் போது அவரும் அந்த இதில் கூட வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பிரேம், அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக பண்ணுறாரு. அவர் பையன் என் கூட ஃப்ரெண்டாக பண்ணணும், அவர் என்னோட பண்ணுறது வந்து என்னங்க அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த உடம்பை இவ்வளோ தூரம் அவர் வச்சு இவ்வளோ வருஷம் அவர் கடந்து வந்தது சாதாரண விஷயம் இல்லை. அவர் இன்னும் அடுத்த தலைமுறைக்கெல்லாம் அவர் ஃப்ரெண்டாக தான் நடிப்பார். நாங்கள்லாம் முடித்த பிறகு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் பிறத்துலையும் அவர் நண்பராக தான் வருவார். அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக பண்ணார். அந்த மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் பையனுக்கு போட்டியாக வர்றாரு. ஸோ எடிட்டிங் ஃபஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போதும் அடுத்தடுத்து மாறிட்டு வரும்போதும் ரொம்ப அற்புதமாக பண்ணார் எடிட்டர். அது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என் அப்பா சுந்தரபாண்டியன், ரெண்டு பேரும் நடித்தோம். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நரேன் சார் நடிக்கிறேன். இது வேறு டைமென்ஷனில், ரெண்டு பேரும் எப்படி சுந்தரபாண்டியில் இருந்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த படத்தில் இருக்கும். அதுதான் அது இருந்தது. ரொம்ப அற்புதமாக பண்ணார். அந்த எமோஷ்னல் சீன்லாம் ரொம்ப அழகாக அவர் பண்ணார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் வந்து அம்மு நடிக்கிறவங்க சின்ன கேரக்டராக இருக்கே பண்ணுவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அது கேரக்டர் ரோல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மு நீங்கள் கேரக்டர் நிறையா பண்ணணும், கேரக்டர் தான் யாருமே இல்லை, கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா யாருமே இல்லை. ஸோ நல்ல கேரக்டர்லாம் பண்ணணும். அப்போ அவங்க வர்ற இந்த படத்துக்கு ரொம்ப ஜஸ்டிஃபையாக இருந்தது. அது என்றைக்கும் மறக்க முடியாத ஒன்று. என்னுடைய கேமராமேன் கணேஷ் சந்திரா, ரெண்டாவது முறை பண்ணுறேன். அதனால் அவர் மேலே நான் ரொம்ப உரிமை எடுத்துக்குவேன். சில சமயம் கோபம் கூட படுவேன். அது என்னுடைய பிரதர். அதனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அதுவும் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னார் சார் இந்த படத்தில் தான். அது உங்களால் தான் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு கிராமத்தை அவ்வளோ அழகாக காமிக்கிறது வந்து சூப்பர். அவருடைய உழைப்பு ரொம்ப இது. இந்த படத்தை கொண்டு போனதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.